அதுவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் இன்றைக்கு ஆட்சியை, அதுவும் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், சுந்தர் போன்றவருடைய உழைப்பால்தான், அவரை போன்றவருடைய அந்த உழைப்பால்தான் இன்றைக்கு இந்த கழகம் பீடுநிலை போட்டுக் கொண்டிருக்கிறது. அதுவும் கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் பாழாகி போன நிதி நிலைமையை சீர் செய்து பல்வேறு திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சி முழுவதையும் சீரழிவு என்று சொல்லிவிட முடியாது. முதல் 6 ஆண்டுகள் சீரழிவு, கடைசி 4 ஆண்டுகள் நடைபெற்ற ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பேரிடர் என்று தான் நாம் சொல்லணும். அந்த பேரிடரை போர்க்கால அடிப்படையில் சீர் செய்யும் பணியைத்தான் இன்றைக்கு நம்முடைய அரசு, திராவிட மாடல் அரசு செய்து வருகிறது. பேரறிஞர் அண்ணா தலைமையில், முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையிலே நம்மளுடைய கழகம் ஆட்சிக்கு வருகிற போதெல்லாம் தமிழ்நாடு புத்துணர்ச்சியும் புத்தெழுச்சியும் பெறக்கூடிய மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் இப்பொழுதும் மீண்டும் தமிழ்நாடு தலைமுன்னு நடைபெறுகிறது. இங்கே மணமகன் கோலத்தில் வீற்றிருக்கக்கூடிய வெற்றி செல்வன் அவர்கள் எப்படி சுந்தரபக தன்னை அரசியல் ஈடுபடுத்தி கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறாரோ, அதேபோல் 2000 ஆண்டில் கழகத்தில் உறுப்பினராகத்தான் இணைத்து கொண்டு தற்போது சாலவாக்கம் பகுதியில் ஒன்றிய இளைஞரணியின் துணை அமைப்பாளராக இருந்து அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இது கூட வாரிசு வாரிசு என்று சொல்வார்கள். எங்களுக்கு வாரிசு இருக்கிறது, அதனால் கம்பீரமாக வாரிசு என்று நாங்கள் சொல்லுகிறோம். அதுதான் குடும்ப பாச உணர்வு. இதைத்தான் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை குடும்ப பாச உணர்வோடு உருவாக்கி தந்திருக்கிறார்கள். ஆக அந்த இளைஞரணியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். நானும் இளைஞரணியிலிருந்து தான் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கிறேன். இந்த இடத்துல வரை மிகப்பெரிய பொறுப்பை உங்களுடைய அன்போடு, உங்களுடைய ஒத்துழைப்போடு, உங்கள் உழைப்போடு நான் பெற்றிருக்கிறேன். ஆகவே அப்படிப்பட்ட இளைஞரணியில் தம்பி வெற்றி செல்வன் அவர்கள் ஒரு பொறுப்பேற்று பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே மணமகளும் அவருடைய குடும்பத்தாரும் இனி நம்முடைய குடும்பத்தினர் அந்த உணர்வோடு தான் இந்த திருமண விழா நடைபெறுகிறது. இந்த சுயமரியாதை திருமணத்தை பற்றி நம்முடைய பொதுச் செயலாளர் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், ஆம், ஏற்கனவே 67க்கு முன்னால் இப்படிப்பட்ட திருமணங்கள், சீர்திருத்த திருமணங்கள், சுயமரியாதை உணர்வோடு நடைபெறக்கூடிய திருமணங்கள் நடக்கிறதுன்னு சொன்னால் அதை கேலி செஞ்சவங்க, கிண்டல் பண்ணவங்க, விமர்சனம் பண்ணவங்கள்லாம் நாட்டில் உண்டு. ஆனால் இன்றைக்கு சீர்திருத்த திருமணம் நடக்குதுன்னா யாரும் ஆச்சரியப்படுறதில்லை. அந்த அளவிற்கு இன்றைக்கு பிரபலமாக சீர்திருத்த திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 1967ஆம் ஆண்டு முதல் முதலில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற போது, அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது சட்டமன்றத்திற்குள் நுழைந்து 3 தீர்மானங்களை கொண்டு வந்து ஏகமனதாக நிறைவேற்றி தந்தார் என்று சொன்னால், அந்த 3-ல் 1 தான் சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்படி செல்லுபடி ஆகும் என்ற அந்த அங்கீகாரத்தை பெற்று தந்தார். இது சீர்திருத்த திருமணம் மட்டுமல்ல, சுயமரியாதை உணர்வோடு நடைபெறக்கூடிய திருமணம் மட்டுமல்ல, இது நம்முடைய தாய் தமிழாம் தமிழ் திருமணம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட தமிழ் மொழிக்கு நம்முடைய முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் செம்மொழி என்கிற அங்கீகாரத்தையும் பெற்று தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக அப்படிப்பட்ட அழகான தமிழ் மொழியில் நடைபெறக்கூடிய இந்த திருமணத்தில் உங்களோடு சேர்ந்து நானும் கலந்து கொண்டு மணமக்களை மனதார வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன். எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்போடு வாழ்ந்துட வேண்டும். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய, வீட்டுக்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் மணமக்கள் வாழ்க 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 என்று வாழ்த்தி, அதே நேரத்தில் சுந்தரம் ஆற்றக்கூடிய பணிகளை என்னால் நிச்சயமாக மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. இந்த இயக்கத்திற்கு அவர் ஆற்றக்கூடிய அந்த பணிகள் மேலும் மேலும் பெற வேண்டும் என்ற அந்த உணர்வோடு தான் நான் மணமக்களை வாழ்த்துகிறேன் என்று சொல்லி மணமக்கள் வாழ்க 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.